எப்படா செருப்பு வாசல் இல்லாமல் இருக்கும் வீட்டுக்குள்ளே போகலான்னு நினைக்கிற மாதிரி இந்த திமுக காரன் அவனுக்கு ஒரு ஒரு கையில் ஒரு ரெட்டு மாதிரி கிடச்சிச்சு. என்ன தேர்தல்? ஏன் இந்த மாதம் முழுக்க பங்குனி மாதம், மாசி மாதம், சித்திரை மாதம் திருவிழா, மதுரை அழகர் கோவில் திருவிழா வரப்போகுது, அதே மாதிரி மன்னார்குடி ராஜகோபாலசாமி திருவிழா வருது, திருவாரூர் தேரோட்டம் வருது, இப்படி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் மாரியம்மன் கோயிலில், காளியம்மன் கோயிலில் பூக்குழி திருவிழா எல்லாம் வருது. இந்த தேர்தலை சாக்கா வச்சு எல்லா திருவிழாவுக்கும் கட்டுப்பாடு போடுறது. எல்லா திருவிழாவும் எப்படிலாம் நடத்தக்கூடாது, பக்தர்கள் கூட்டம் கூடக்கூடாது, அது கூடக்கூடாது. ஆனால் இந்த மாதம் என்ன வந்திருக்கு, இதே மாதம் தான் ரம்ஜான் வருது. இந்த ரம்ஜானில் எவ்வளோ நாள்னாலும் தொழுகலாம், எவ்வளோ பேர்னாலும் போய் தொழுகலாம், எப்போனாலும் தொழுகலாம். ரம்ஜானுக்கு பள்ளிவாசலில் போய் அரசியல்வாதி ஓட்டு கேட்கறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் எதுக்கு தடை பண்ணுவான்? திருவிழாக்கு ஃப்ளெக்ஸு கட்டக்கூடாது, அது கட்டக்கூடாது, இது கட்டக்கூடாது, ரேடியா கட்டக்கூடாது, கூட கூட்டம் கூடக்கூடாது, அப்படி இப்படி திருவிழா நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்துக்கள் பண்டிகை வந்துச்சுன்னா, தேர்தல் வந்தால் இந்துக்கள் பண்டிகை ஒரு அவனுக்கு சாக்கு.